ஆசியாவிலேயே மிகப்பெரிய தலைவாசல் கால்நடை பூங்கா திட்டத்தை திமுக அரசு முடக்க பார்ப்பதாக கெங்கவெள்ளி சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடி ரூபாய் மதிப்பில் முந்தைய அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்னர் அவரது ஆட்சியிலேயே கால்நடை மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டது. ஆனால் பல ஏக்கர் மதிப்பில் ஆவின் பொருட்கள் தயாரிப்பதற்கான திட்ட மதிப்பீடு அப்போதே செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தால் தற்போது வரை அது செயல்பாட்டுக்கு வரவில்லை. இது தொடர்பாக கெங்கவெள்ளி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் உள்ளிட்ட பலர் அங்கு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பூங்காவில் இன்னும் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆவின் வந்து 150 ஏக்கரில் 100 கோடி ரூபாயில் திட்டங்கள் கொண்டு வந்து அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் வந்து கொண்டு வந்தது. அதையும் வந்து இவங்க வந்து செயல்படுத்தாத அந்த ஆண் பாலனுடைய இது முடக்கி வச்சுட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கொடுத்து அந்த கட்டடம் கட்டி இந்த கட்டடம் மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு விலங்கினையும் எந்த அந்த மின்சாரமும் ஒன்றும் செயல்படலை. கரண்ட்டு வந்து இந்த கல்லூரி இந்த கால்நடை கல்லூரி மாணவர்கள் படிக்கும்போது அடிக்கடி மின்வெட்டு வருது.